வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சென்னமரெட்டி வெட்டி கிராமத்திலிருந்து உங்கள் நண்பன் தயாநிதி பேசுகிறேன். டிஎம்எஸ் ஐயாவுடைய அருமையான பாடல்களை உலகின் அனைத்து மூலை முடுக்குகளிலும் கொண்டு சேர்க்கும் அரிய பணியில் தன்னை அர்ப்பணித்து ஈடுபட்டு வரும் எனது அருமை நண்பர் சிங்கப்பூர் திரு திராவிட செல்வன் அவர்களின் டிஎம்எஸ் நியூஸ் டிவிக்காக இன்று மெல்லிசை சக்கரவர்த்தி வி குமார் அவர்களை பற்றிய சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வி குமார் அவர்கள் 1934 ஜூலை 28 பிறந்தவர். 1965 ஆண்டில் வெளிவந்த நீர்க்குமிழி என்ற படத்தின் மூலம் இசையமைப்பில் நுழைந்தார். ஆரம்பத்தில் கே பாலச்சந்தர் அவர்களின் படங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்து வந்தார். கே பாலச்சந்தர் அவர்கள்தான் வி குமார் அவர்களை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியிருந்தார். அவர் இசையமைத்த பாடல்கள் மிகவும் சிறப்பானவை. அவர் காலத்தில் இசையமைத்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் கே.வி. மகாதேவன் அவர்களின் இசையிலிருந்து இவருடைய மெல்லிசை வித்தியாசமாக இருந்தது. அதாவது, இந்திய மற்றும் மேற்கத்திய இசைக்கருவிகளை கலந்து இன்னிசையாக வழங்கி வந்தார். அவர் இசையமைத்த சுமார் 150 தமிழ் திரைப்படங்களில் மிகச்சில படங்களை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறேன். மேஜர் சந்திரகாந்த், பொன்வண்டு, நினைவில் நின்றவள், அதிர்ஷ்டம் அழைக்கிறது, வெள்ளி விழா, இரு கோடுகள், கலியுக கண்ணன், இந்த படங்களில் எல்லாம் தேன் சிந்துதேவானம் படத்தையும் விட்டுவிட முடியாது. இந்த படங்களில் எல்லாம் அவர் இசையமைத்த பாடல்கள் என்றும் இரவா பாடல்கள். அவருக்கு 1977 தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்தது. அன்றைய முதல்வர் எம்.ஜி.ஆர். அவர்கள் அவருக்கு மெல்லிசை மாமணி என்ற பட்டத்தை வழங்கினார். மிகச்சிறந்த முறையில் இசையமைத்த வி குமார் அவர்கள் 1996 ஜனவரி 7 மாரடைப்பால் காலமானார். அவருடைய உடல் மறைந்தாலும் அவருடைய இசை என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி.